மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை. குடிநீர் தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட விவகாரத்தில் சிபிசிஐடி காவல்துறையினர் மீண்டும் நேரடி விசாரணையில் ஈடுபட்டுள்ளனர். விவரங்களுடன் செய்தியாளர் முத்து பழமதி இணைந்திருக்கிறார். அவருடன் பேசலாம். முத்து பழமதி, தற்போது விசாரணையின் நிலவரம் என்ன? ஆனந்தி, புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கைவேல் கிராமத்தில் அமைந்திருந்த குடிநீர் மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டியில் மனித கழிவு கலக்கப்பட்ட சம்பவம் கடந்த டிசம்பர் 26 கண்டறியப்பட்டு பெரும் அதிர்ச்சி ஏற்படுத்தியது. இந்த வழக்கை முதலில் தமிழக காவல்துறையினரும் பின்பு சிபிசிஐடி போலீசாரும் விசாரணை மேற்கொண்டு வர்றாங்க. சிபிசிஐடி போலீசாரை பொறுத்தவரைக்கும் கடந்த ஜனவரி 16 விசாரணையை தொடங்கினாங்க. அப்போது நேரடியாக களத்திற்கு வந்து இறையூர், வேங்கவேல், முத்துக்காடு, காவேரி நகர் உள்ளிட்ட அந்த பகுதி கிராமங்கள்ல வந்து நேரடி விசாரணையில் ஈடுபட்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 20-30 நேரடியாக விசாரணை பண்ணாங்க. அதன் பின்பு சம்பந்தப்பட்ட சந்தேகப்படும் நபர்களுக்கு சம்மன் அனுப்பி திருச்சியில் உள்ள சிபிசிஐடி அலுவலகத்தில் வைத்து விசாரணை மேற்கொண்டாங்க. இதற்காக சிபிசிஐடியின் எஸ்பி தில்லை நடராஜன் நேரில் வந்து விசாரணைகள் மேற்கொண்டாங்க. கிட்டத்தட்ட ஒரு 80-90 நாட்களுக்கு பின்பு இன்று வந்து சிபிசிஐடி திருச்சி டிஎஸ்பி பால்பாண்டி தலைமையிலான போலீசார் இறையூர், வேங்கவேல் உள்ளிட்ட கிராமங்களில் நேரடி ரகசிய விசாரணையில் ஈடுபட்டு வர்றாங்க. இதனை முன்னிட்டு அந்த வேங்கவேல் கிராமத்தை சுற்றி 4 இடங்களையும் செக் போஸ்ட் அமைக்கப்பட்டிருக்கு. அந்த செக் போஸ்டின் வழியாகவும் வெளிநபர்கள் யாரையும் போலீசார் உள்ளே அனுமதிக்கவில்லை. அதே போல செய்தியாளர்கள் யாரையுமே உள்ள அனுமதிக்காமல் உள்ளதாக, ஏன்னா விசாரணை வந்து முக்கியத்துவம் வாய்ந்த விசாரணை நடந்துட்டு வரதா போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்காங்க. இப்ப சிபிசிஐடி டிஎஸ்பி பால்பாண்டி தலைமையிலான ஒரு 5 கொண்ட குழுவினர் காலை முதலே விசாரணை துரிதப்படுத்தியிருக்காங்க. அதுல வந்து இப்ப ஏற்கனவே 147 சாட்சிகளிடம் வந்து சிபிசிஐடி போலீசார் விசாரணை மேற்கொண்ட நிலையில இப்ப புதிதாக 4 நபர்களிடம் விசாரணை மேற்கொண்டு வருவதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. அது யார் என்பது குறித்து இன்னும் அதிகாரப்பூர்வமான தகவல் அவங்க தெரிவிக்கல. இருந்த போதிலும் இதுல வந்து 2 காவல் போலீசார் விசாரணை வளையத்தில் உட்படுத்தப்பட்டிருப்பதாக தெரிய வந்திருக்கு. தொடர்ந்து இன்று மாலை வரையில இந்த விசாரணை நடைபெறும் எனவும் தெரிவிச்சிருக்காங்க. ஏன்னா தமிழக அரசால் ஏற்கனவே நியமிக்கப்பட்ட ஒரு நீதிபதி ஆணையம் வந்து விரைவில் விசாரணை மேற்கொள்ள இருக்கு. சத்யநாராயணன் வந்து வருகின்ற 6 வந்து அவங்க விசாரணை மேற்கொள்ள இருப்பதாகவும் கூறியிருக்காங்க. ஆனா அதற்கான அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு கிடையாதுவல்ல. இந்த நிலையில சிபிசிஐடி போலீசார் வந்து இந்த வழக்கை வந்து துரிதப்படுத்தும் நோக்கோடு விசாரணையை முடுக்கி விட்டுருக்காங்க. இப்ப 147 சாட்சிகளை விசாரிச்சிருந்தாலும் அது மட்டும் இல்லாமல் ஏற்கனவே அதுல வந்து 11 பேருக்கு டிஎன்ஏ மாதிரி சோதனை மேற்கொள்ள வேண்டும் என புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ரத்தம் மாதிரி பரிசோதனை மேற்கொண்டாங்க. அதற்கு 3 பேர் மட்டுமே வந்திருந்தாங்க. அடுத்தடுத்து அந்த பகுதி கிராமங்களைச் சேர்ந்த 119 நபர்களிடையும் டிஎன்ஏ பரிசோதனை மேற்கொள்ள இருக்காங்க. இந்த நிலையில மீண்டும் வந்து சிபிசிஐடி போலீசார் வேங்கவேல் கிராமத்து மயங்கவேல் மற்றும் இறையூர் கிராமத்தில் வந்து நேரடியான ரகசிய விசாரணையில் ஈடுபட்டு இருப்பது ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு இதாக கருதப்படுது. ஆனந்தி, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி. முத்து பழம்பதி. மெகா கோம்போ சேல் சம்மர் சில் அவுட் சேல். நீங்க நம்ப முடியாத தள்ளுபடி விலை.